தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய இழப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு. அதாவது இதைத்தாண்டி இன்னொரு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, டக்குன்னு சரத்பாபு சார் அப்படின்னு ஒரு போட்டோவை போட்ட உடனே, இப்பெல்லாம் போட்டோ வந்தாலும் நம்ம பயந்துடுறமே, ஆர்ஐபின்லாம் போட்டுறாங்க, ஏ என்னடா அப்படின்னு போது தான் டக்குன்னு இன்னொருத்தருடைய ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன், சரத்பாபு நல்லா இருக்கிறாரு குணமாகிட்டு வர்றாருன்னு சொல்லி அவங்களே ட்வீட் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் வந்தது பார்க்கணும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, மனோபாலா சார் பத்தி பேசின உடனே சன் டிவியில வணக்கம் தமிழால அவர் பேசியிருந்தார். நல்ல மெமரி, ஆக்சுவலா ரொம்ப அருமையா பேசுறவர் அவரு. அந்த வீடியோவை மறுபடியும் பார்க்கணும்னு தோணுது, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். உங்களுடைய மனசுக்கு நெருக்கமான 5 டைரக்டர்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சொல்றதா இருந்தா பாலச்சந்தர். அவர் பாலச்சந்தர் தான் என்னுடைய முதல் தயாரிப்பான சதுரங்க வேட்டை 1 அவர்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த கிட்டத்தட்ட எக்ஸப்ட் நேஷனல் அவார்டை தவிர எல்லா அவார்டும் வாங்கினேன் நான். கண்டிப்பாக ஒரு இன்னொரு ரகசியமான ஒரு வார்த்தை, என் பேரும் பாலச்சந்தர். ஓ ஓகே, அவர் இருக்காரே அவர் பேரை நம்ம கேட்கக்கூடாதுன்னு மாத்தினது தான் மனோபாலாங்கிற பேரு. பார்க்கும்போதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் பேசும்போதும் சரி, படத்துலையும் சரி, 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வந்தால் கூட ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருவார். அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேன் கூட கிடையாதுன்னு சொல்லி, உண்மையிலேயே ஒரு ஸ்வீட்டான மெமரி. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி இது செலிபிரிட்டிஸ்க்கு நடக்கிறதுனால வெளியே தெரியுது, பட் எல்லாருக்குமே இந்த உடல் ஆரோக்கியம் வந்து இந்த டைமில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இதில் என்ன தெரியுமா விஷயம், எல்லாரும் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மெக்கானிக்கல் லைஃப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மெக்கானிக்கல் லைஃப் இப்போ நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எதை தேடி போகிறோம், எதை நோக்கி போகிறோம் தெரியல. இந்த நேரத்துல ஒரு பிரேக் ஒன்னு தேவை. இப்ப சங்கர் சொல்லும்போது இந்த மெக்கானிக்கல் அப்படின்றோம்ல, இப்ப நம்ம வாகனங்களே எடுங்களே, ஓடிக்கிட்டே இருக்கும், அதை சர்வீஸ் பண்றோமா? சர்வீஸ் பண்ணாதான் நல்லா ஓடுது. ஒரு வண்டியை சர்வீஸ் பண்றோமே, நம்மளை நம்ம சர்வீஸ் பண்ணிருக்கிறோமா? ஹெல்த்தை நம்ம ஒழுங்கா பாக்குறோமா? சோ அந்த ஹெல்த்தை நல்லா பாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு விஎஸ்ல வந்து நம்ம அந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்த பத்தி பேசுவோம். அண்ட் உடல் ஆரோக்கியம்னு சொல்லும் போது நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்ம ஃபிட்னஸ், நம்மளோட வெயிட், இதை பத்தி எல்லாம் தான் நமக்கு டக்குன்னு யோசிக்க தோணும். அதான் தெரியும், முக்கியமா நம்ம அதிகமா யோசிக்காத ஒரு விஷயம் நம்மளோட மென்டல் ஹெல்த். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது ஏதோ ஒரு விதத்துல வந்து இருந்துகிட்டே இருக்கு. இல்ல, ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டே பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியாமலே இது வந்து ஒரு ஃபேஷனபிள் வேர்ட் ஆகி போச்சு. எப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன் ப்ரோ, நான் வந்து டென்ஷனா இருக்கேன் ப்ரோ, ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கேன் ப்ரோ, உனக்கு என்னடா டிப்ரெஷன் அப்படின்னா தாண்டி ஒருத்தன் எதுக்கோ அமைதியா உட்கார்ந்து எதையோ பார்த்துட்டு இருப்பான், என்ன ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இது ஆயிரும். லக்னோல 20 வயசு பையன் ஒருத்தனுக்கு கார்டியாக் அரெஸ்ட். 20 வயசு பையனுக்கு 60-70 வயசு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன பர்சனலின்னு ஒரு பழைய ஆபீஸ் கொலிகே வந்து 32 இயர்ஸ் தான் ஆகுது அவருக்கு, இப்பதான் குழந்தை கூட பிறந்துச்சு, பட் தட் பர்சன் இஸ் நோ மோர், அவருக்கும் கார்டியாக் அரெஸ்ட், ஆனா ஒரு பழக்கமும் இல்ல. சோ அவர் வந்து அவருக்கு மெயினா எதனால இந்த விஷயம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட் டைம் சாப்பிட மாட்டாரு, ஓடி ஓடி உழைச்சிட்டே இருப்பாரு, ஒர்க் ஹவர்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிருக்காரு, ஒழுங்கா தூங்கல, எல்லா பிரச்சனையும். இதுதான் இதுல ஒரு லைன் ஒண்ணு சொன்னாங்க அவங்க, ஒழுங்கா தூங்கல அப்படின்னு. மனிதனுடைய உடல் எப்ப வந்துட்டு ஒரு ரீஸ்டார்ட் மோடுக்கு போகுது, எப்ப அது வந்து கொஞ்சம் காமாது அப்படின்னா தூங்குற டைம் மட்டும்தான். ஏன்னா எல்லா எமோஷனையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நிம்மதியாக அப்படி தூங்குறோமா, அந்த தூக்கம் கெட்டுச்சுன்னா இங்கே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருது. அதில் முதல் விஷயம், இந்த தூக்கம் கெடுறதுக்கு முன்னாடி இருக்கிறது சாப்பாடு. இன்னைக்கு இந்த தூக்கம் வராமல் இருக்கிறது காரணமே இந்த சாப்பாடு தான். எஸ், அதில் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னா, எல்லாருமே வந்து இவர் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் வல்ல ஓடி ஓடி உழைச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் உழைக்கிறது எதுக்கு? சாப்பாடுக்கு. சாப்பாடு ஸ்கிப் பண்ணிட்டு வேலைக்கு போறோம். அதாவது செந்தில் மாதிரி இருக்கே, எங்க போவார்? இல்ல, இந்த வடிவேல் காமெடியில இங்க இருந்து கிச்சனுக்கு போயிடலாம். இன்னொன்னு, இந்த டயத்துக்கு சாப்பிடறத பத்தி சொன்னீங்கல்ல, இந்த டயத்துக்கு சாப்பிடறதவே இன்னைக்கு பெரிய குறையா சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு மனுஷன் கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டான்னு வச்சுக்காங்களேன், கரெக்ட் டயத்துக்கு மட்டும் சாப்பிட்டுறேன், டயத்துக்கு சாப்பிட்டுறேன், டயத்துக்கு ஆபீஸ் விட்டு போயிடுறேன். ஒரு ஹோட்டல்ல மெட்டல் பாரா வச்சிருக்காங்க,
அது ஒவ்வொரு மெட்டல் பாருக்கு நடுவுலையும் ஒரு இது ஒன்று ஒட்டியிருப்பாங்க 30% off 40% off அப்படின்னு. இதுக்குள்ள நுழைஞ்சோம்னா நுழைஞ்சிட்டீங்கன்னா 30% off. அதாவது கம்பி எதோ ஒரு உடம்பு நுழையிற அளவுக்கு இருக்கும், ஆனா உன் உடம்பு அதுல எந்த நுழையுதுன்றத பாத்துக்கணும் அப்படிதானே. ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, என்ன என்ன அழகாக்கிக்கணும், நான் ஒரு ஷர்ட் போடுறேன், நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன்னா என்னுடைய அவுட்டர் லுக் நல்லா இருக்கணும். அவுட்டர் லுக் ரொம்ப முக்கியம் தான், இன்னர் லுக் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுல ஆர்வக்குளார் தான் இங்கே ஜாஸ்தி. ஆனால் இது என்னவோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது தான் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எத்தியோப்பியால ஒரு குரூப்பே வேற லெவலில் கலக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு பழங்குடியினம், அவங்க மக்களுக்கு உள்ள போட்டியே என்ன தெரியுமா, யாருக்கு நிறைய தொப்ப இருக்கு அப்படிங்கறதா போட்டியா பாரு. இதுக்காக ஆண்கள் எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு விழா நடக்குமா, அந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுக்காகவே ஃபுல்லா தொப்பையை வளர்த்துட்டு நிப்பாங்களாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்றதுக்கு லேடிஸ் எல்லாம் ஒரே கூட்டமா வந்து நிப்பாங்களா, நான் தாண்டி அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டுலாம். பரத் என்ன அப்ளிகேஷன் போட்டுடலாமா அந்த என்ன எல்லாமே மேல இருக்கிறோம், அதாவது இருக்கு தொப்புன்றத நம்ம இவ்வளவு இதா பாக்குறோம், ஐயோ என்னடா இவ்வளவு நல்லா இல்ல அப்படின்னு. ஆனா எத்தியோப்பியா மாதிரி நாடுல பரவாயில்ல, சங்கர் சொல்ற போது நல்ல பெரிய தொப்பையா இருக்கிறதா ஆண் அழகன், ஆக்சுவலா வந்து பட்டம் கொடுப்பாங்க அங்க ஆண் அழகனே வந்து பெரிய தொப்பா இருக்கிறதா அவருக்கு அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு. ஆனா ஒண்ணு, அதுல பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. அதாவது இது ஒரு பக்கம் இப்படி பேசினாலும் இன்னொரு பக்கம் உடல் பருமனாலதான் இந்த தொப்பை இந்த பிரச்சனைலாம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய டயட் சிஸ்டம், நம்மளுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே மாறி போச்சு. கண்ணா பின்னான்னு நம்ம சாப்பிட்றது எல்லாமே பாதி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். ரெண்டாவது சொல்லணும் அப்படின்னா, நம்ம நேரத்துக்கு சாப்பிடாதான் பெரிய பிரச்சனை. ஜங்க் ஃபுட்ஸ்லயுமே மெயின் விஷயம் என்னன்னா, போர் அடிச்சாலே சாப்பிடறவங்க ஒரு சில கேட்டகரி இருக்காங்க. பாதிக்கு மேல தண்ணியில விளக்கம் தான். சரி ஓகே, பட் இப்ப என்னன்னா, நம்ம இவ்வளவு ஃபிட்னஸ் பத்தி எல்லாம் பேசுறோம், பட் இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்மள எத்தனை பேர் அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்றோம், பட் அந்த செக்அப் பண்ணாலே நம்ம பாடி எந்த கண்டிஷன்ல இருக்கு, நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஃபியூச்சர்ல வரும், நம்ம என்னென்ன கரெக்ட் பண்ணும், இன்ஃபேக்ட் சுகர்லாம் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம அதை செக்அப் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டாலே நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ் அப்படின்னும் போது முதல்ல வந்துட்டு இந்த நம்ம ஹார்ட் அட்டாக் எப்படி சொல்றோம், 60-70 தான் கேள்விப்பட்டு இருந்தோம். இப்ப இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது ரொம்ப காமன் ஆகி போச்சு. அதுக்கு காரணம் இந்த உணவு பழக்கம் எல்லாம், உனக்கு உணவு தூக்கம் இல்லை, இதெல்லாம் வந்து இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வருது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி டேப்லெட் போடுறவங்க நம்மளால எத்தனை பேரை பார்க்க முடியுது இப்போ யங் ஏஜ்லயே. இன்னொன்னு எல்லாருமே சொல்றது, ப்ராப்பர் ரெஸ்ட், ப்ராப்பர் உணவு பழக்கம், நல்ல தூக்கம்,